ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜூனியர் மலரிகம். இன்றைக்கான எபிசோடில், நேற்று பிஎஸ் எபிசோட் ரொம்ப போராக போச்சுல, ஆனால் இன்றைக்கி பயங்கர த்ரில்லிங்கான சீக்வன்ஸோட முடிச்சு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிஎஸ் எபிசோடில் கோமதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, மயிலுக்கும் சரவணனுக்கும் நடந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக மயில் கிட்ட போய், மா ஏமா உன் ஆதார் கார்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே மயிலோட மூஞ்ச ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஆகிடுது. இதை பார்த்தோன்னே மீனாக்கும் ராஜுக்கும் ரொம்ப டவுட் வந்துடுது. டவுட் வந்துட்டு அதுக்கு மயில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இல்லை இது எங்கள் அம்மாட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புற மாதிரி அம்மா கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதார்த்தத்தோட ஒரு மாதிரி திக்கி அப்படி சொல்கிறாங்க. சொன்னோடனே மீனாக்கும் ராஜுக்கும் ஒரே வந்து டவுட் வந்தது. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இன்னும் ஒரு ஆதார் கார்டுக்கு எதுக்கு இவங்க இப்படி பயப்படுறாங்க, இவங்க இப்படி ஏன் பதட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோமதி வந்து, என்ன மயில ரொம்ப நேரமாக காணுமே, அவர் ரூமில் இருக்கலாம், போய் பாருங்களேன், போய் கூப்பிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டயோ ராஜு கிட்டயோ சொல்கிறாங்க. உடனே மீனா ராஜு, வா ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. மயிலை காணும், மயிலை காணோன்னே இவங்க அப்படியே தேடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா மயிலோட ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. ஹேண்ட்பேக்குள்ளே பார்த்தா ஹேண்ட்பேக்குள்ளே தான் ஆதார் கார்டே இருக்குது. என்னடா ஆதார் கார்டு வச்சுட்டே போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை பார்த்து பேசிட்டு, சரி நான் அந்த ஆதார் கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாக இருக்கிறத மீனா பார்த்துடுறாங்க. இதோட தொடரும் போட்டு முடிச்சிடுறாங்க. வீடியோ பார்த்த எல்லாரும் யாரெல்லாம் மயிலோட திட்டு வில சீக்கிரம் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.